ஒரு ஊர்ல ஒரு மரவெட்டி இருந்தார். அந்த மரவெட்டி ஒரு நாள் அந்த மரவெட்டி வந்து காட்டுக்கு போய் மரவெட்ட போனார். அப்புறம் மரவெட்டில குரடி கீழே விழுந்துச்சு. அப்புறம் ஒரு தேவிரே வெளியில தண்ணிக்குள்ள வந்துச்சு. அதுவும் எதுக்கு நீ அழுறேன்னா அந்த மரவெட்டி சொன்னிச்சு என்னோட கோடாதி தண்ணி குரல் வந்துச்சுன்னா. அப்புறம் அந்த தேவிரே தண்ணிக்குள்ள போய் ஒரு தங்க குரடி எடுத்துட்டு வந்தாரா தாங்க. அப்புறம் அந்த மரவெட்டி சொன்னாங்க இது என்னோட குரடி இல்லைன்னு. அப்புறம் ஒரு வெள்ளி குரடி எடுத்துட்டு வந்தாங்க இது என்னோட குரடி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கோடாரி எடுத்துட்டு வந்தாங்க இது என்னோட கோடாரின்னு சொன்னார். அப்புறம் அந்த தேவதை சொல்லிச்சு நீ போய் சொல்ல அதனால்க்கு தான் நான் உனக்கு இந்த கோடாரி இந்த மூணு கோடாரியுமே தருவேன். அப்புறம் அவர் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சோம்பேறி மரவெட்டி. அப்புறம் அவன் பார்த்தால அந்த வெள்ளியோ செல் வெள்ளியோ கோல்டு வெள்ளி சொல்லக்கூடாது தங்கம் தங்கமும் வெள்ளி கூடாது பார்த்தாரு. அப்புறம் அவன் அங்க போய் மரவெட்டு போனாரு. அப்புறம் சும்மா அது தண்ணிக்குள்ள போட்டாரு. அப்புறம் அப்புறம் அந்த டேவிடே அது ஒரு கோடாரி எடுத்துட்டு இது ஒன்னொரு கோடாரி கேட்டுச்சு இது என்னொரு கோடாரி இல்லைன்னு சொன்னிச்சு. அப்புறம் ஒரு லியோ தங்க கோடாரி எடுத்துட்டு வந்துச்சு. அப்புறம் அந்த அந்த மரவெட்டி சொல்லிச்சு இது ஒன்று அந்த தேவிட சொல்லிச்சு இது ஒன்று கூடாதியா ஆனால் அதுவும் இந்த மரவெட்டி சொல்லிச்சு ஆமாம் இது என்ன கூடாதுனா. அதுவும் அந்த தேவிட சொல்லிச்சு நீ போய் சொன்ன ஒரு கூடாதையோ அந்த தங்கமோ வெள்ளியோ கூடாதியோ உங்ககிட்ட தர மாட்டேன் நீ கோடாரி இல்லாம வீட்டுக்கு போவோம். பேராசை பேராசை பெருநஷ்டம் மாடல் சொல்லப்போது நீதி கதை நீதி பேராசை பெருநஷ்டம்.